Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் வெரைட்டி, கடாய் வெஜிடபிள்ஸ். இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி, ரொட்டி, நானுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், காலிஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் சீட், பட்டை, சீரகம், ஏலக்காய், சால்ட், ஆயில். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இப்போ கொரியாண்டர் சீட் சேர்த்துக்கிறேன், பட்டை சேர்த்துக்கிறேன், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த கடாய் வெஜிடபிள்ஸ்க்கு சேர்க்க போகிற மசாலா. நம்ம வேற எந்த பவுடரும் சேர்க்கல. இப்போ இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில போட்டு. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் திருப்பி இதை அரைச்சிடுறேன் மிக்சியில போட்டு. இப்போ அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, பிகாஸ் பொட்டேட்டோ தான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், பொட்டேட்டோவும் கேரட்டும். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகட்டும். இந்த டைமில் இப்போ பீன்ஸும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து வாட்டரில் பாயில் பண்ணுறதை விட இந்த வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ ஆனியனும் கேப்சிகமும் சேர்த்துடுறேன். நான் ஏன் கடைசியில் சேர்க்குறேன் அப்படின்னா, மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பாயிலாகிறதுக்கு லேட் ஆகும், இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பன்னீர், மஷ்ரூம்ஸ், பேபி கார்னாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடுறேன் ஒரு பிளேட்டில். இப்போ மிக்சியில் டொமேட்டோஸை சேர்த்து டொமேட்டோ பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடுறேன் இதை. இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஆனியன்ஸை வந்து நான் இப்போ அரைக்க போகிறதுல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது ஹாஃப் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த டைமில் வந்து டொமேட்டோ பியூரியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா பாருங்கள், அதில் நல்லா பபுள் பபுள்ஸாக வருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துட்றேன். எனக்கு அந்த நான் அரைச்ச மசாலா வந்து எனக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்துச்சு. நான் அந்த 3 ஸ்பூனுமே சேர்த்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல, இது மட்டும்தான். ஸோ நீங்கள் அந்த அரைச்ச மசாலா ஃபுல்லுத்தையும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட அந்த மசாலாவோடு சேர்க்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் லீவ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் பாயில் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸை வந்து நல்லா வேக வச்சிட்டோம், அதாவது ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம் ஹாஃப் பாயிலுக்கா. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் பாயில் ஆனால் போதும், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாயில் ஆனால் போதும். பிகாஸ் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும்.
கசூரி மேத்தி வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் காரம் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க, பிகாஸ் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் சேர்த்துருக்கோம். பாருங்கள் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட் பண்ணிடலாம். சுவையான கடாய் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.